ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, டெவ்ஆப்ஸில் இருக்கிற முக்கியமான ஒரு டூல் செலினியம். பேசிக்காக செலினியம்னா என்ன, எப்படி செலினியம் டூல் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷனோட யூஐயை டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம டெமோ பார்க்கலாம். செலினியம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனோட யூஐயை ஆட்டோமேட்டட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஒரு டூல் தான் பார்த்தீங்கன்னா செலினியம். செலினியம் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெப் பேஸ் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் டூல். இதில் நிறைய ப்ரௌசர்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஒர்க்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஜாவா, பர்ல், பைத்தான், அதுக்கப்புறம் ரூபி யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் செலினியம் டெஸ்ட் ஸ்கிரிப்டை எழுத முடியும். அதே மாதிரி ப்ரௌசர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர் ஃபாக்ஸ், கூகுள் க்ரோம், சஃபாரியை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. CICD அச்சீவ் பண்ணுறதுக்கு செலினியமை நீங்கள் இன்டெகிரேஷன் டூல் லைக் ஜென்கின்ஸ், மேவன் கூட இன்டெகிரேட் பண்ண முடியும். இந்த செலினியம் டூல் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான மூணு காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம எழுத போகிற டெஸ்ட் கேசஸ், அதுக்கப்புறம் நம்ம எழுதின டெஸ்ட் கேசஸை டிஃப்ரெண்ட் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் செலினியம் வெப் டிரைவர். செலினியம் டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கான ஃப்ளோ பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த யூஐ காம்பனன்ஸை டெஸ்ட் பண்ணுமோ அதுக்கு தேவையான டெஸ்ட் கேசஸை இத்தனை லாங்குவேஜில் நம்மளால் எழுத முடியும். ஒன்ஸ் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதி முடித்த உடனே இந்த செலினியம் வெப் டிரைவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸை டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணுவாங்க, சில ஃபார்மில் இருக்கிற இன்புட் டெக்ஸ்ட்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க, பட்டனை கிளிக் பண்ணுவாங்க, கிளிக் பண்ண உடனே ரிசல்ட்ஸ்லாம் ஒழுங்காக வருதான்னு சொல்லி அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஐ காம்பனன்ஸை இந்த செலினியம் வெப் டிரைவர் இந்த டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ பார்க்க போகிற டெமோடைய ஸ்டெப்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரோம் டிரைவரை வந்து நம்மளோட மிஷினில் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டெமோ ப்ராஜெக்டை வந்து கிட் க்ளோன் பண்ணுங்கள். ஃபைனலாக மேவன் க்ளீன் இன்ஸ்டாலை ரன் பண்ணுங்கள். நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிற டெமோ செட்டப் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஜாவா செலினியம் டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கோம். இந்த செலினியம் ஜாவா டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணி க்ரோம் ப்ரௌசரில் google.com லான்ச் பண்ண போகிறோம். அப்புறம் லோகோ டிஸ்பிளே இருக்கா, டைட்டில் டிஸ்பிளே இருக்கா, அதுக்கப்புறம் சர்ச் பார் வந்து டிஸ்பிளே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். சில வேர்டையும் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செலினியம் டெமோ கோடை பார்த்துருவோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் பேக்கேஜில் டெஸ்ட் கேஸஸ்லாம் இருக்குது. ஸோ ரெண்டு டெஸ்ட் கேஸாக எழுதியிருக்கோம், ஹோம் பேஜ் டெஸ்ட், அதுக்கப்புறம் சர்ச் டெஸ்ட். ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட் கேஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து கெர்கின்னு சொல்லுவாங்க. ஸோ BDD பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கிரிப்ட் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹியூமன் ரீடபிளாக இருக்கும். ஈவன் வந்து நான் டெக்னிக்கல் பர்சன் கூட இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அ யூசர் நேவிகேட்ஸ் டு ஹோம் பேஜ், தென் கூகுள் லோகோ இஸ் டிஸ்பிளேட், சர்ச் பார் இஸ் டிஸ்பிளேட். ஸோ எல்லாராலும் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் இந்த கெர்கினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டெஸ்ட் கேஸ் நம்ம பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் டெஸ்ட். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, google.com வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து லோகோ, சர்ச் பார், டைட்டில் எல்லாம் டிஸ்பிளே இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஃபைலை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து கெர்கின் ஃபைல், இதை வந்து நம்ம ஜாவா கோடோட கனெக்ட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேவிகேட்ஸ் டு ஹோம் பேஜ் இங்கே இருக்குது பாருங்கள், யூசர் நேவிகேட்ஸ் டு ஹோம் பேஜ். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் ஜாவா கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கோ டு ஹோம் பேஜ், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிரைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா வெப் டிரைவர் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோம் வெப் டிரைவர் தான் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் டிரைவர், இந்த டிரைவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த google.com-ஐ லான்ச் பண்ணுவாங்க ஒரு ப்ரௌசரில், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் கூகுள் லான்ச் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், கூகுள் லோகோ இஸ் டிஸ்பிளேட். பார்த்தீங்கன்னா கூகுள் லோகோ இஸ் டிஸ்பிளேட், நம்ம அடுத்த ஜாவா லைனை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே போய் ஸோ இந்த மெத்தட்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோகோக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லோகோ என்னன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா HP லோகோ. ஒரு இமேஜில் இந்த ஸ்டைல் ஷீட் இருந்துச்சுன்னா ஸோ நம்மளால் அந்த காம்போனெண்ட்டை பார்க்க முடியுதுன்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. நான் ப்ரௌசரில் google.com வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் வந்து ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த HP லோகோ அப்படின்னு வருது பாருங்கள். இந்த ஸ்டைல் உள்ள இமேஜ் தான் நம்ம வந்து செலினியம் டெஸ்ட் கேஸில் சர்ச் பண்ணுறோம். இது இருந்துச்சுன்னா நம்ம டெஸ்ட் கேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அடுத்த சினேரியோ பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில் வந்து கூகுளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் டைட்டில் இஸ் டைட்டிலை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கூகுளான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஸோ செக் டைட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ பேஜ் லான்ச் பண்ணி அந்த பேஜில் வந்து டைட்டில் கூகுளா அப்படின்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கும் வந்து இந்த டைட்டில் கிடச்சிரும். ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கூகுள்னு சொல்லி இன்புட் கொடுத்தோம், அதே கூகுள்னு சொல்லி நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சா இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். மேவன் க்ளீன் இன்ஸ்டால்னு சொல்லி நான் இந்த கமாண்டை கொடுக்க போகிறேன். ஸோ இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்ரோம் வந்து லான்ச் ஆகும், google.com-லாம் வந்து லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் ஸோ லோகோ, டைட்டில், சர்ச் பார்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு.
க்ரோம் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கேஸுடைய ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கலாம். யூசர் நேவிகேட்ஸ் டு ஹோம் பேஜ், சர்ச் பார் டிஸ்பிளே இருக்கான்னு சொல்லி நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண டெஸ்ட் கேஸுடைய ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ டார்கெட் ஃபோல்டரில் இந்த பாத்தில் போய் இந்த இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரௌசரில். இந்த இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் ஃபைல் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசல்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே வந்து பாஸ் ஆயிருக்கு. அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஸ்டெப்ஸையும் நம்ம பார்க்க முடியும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ரொம்ப பேசிக்காக செல்லியம் டூல் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.